ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அரோமாவிஜய். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம தஜிகிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் வந்து நம்மளோட ஏர்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தாச்சு இல்லையா. ஸோ அந்த ஏர்பேஸை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பேச போகிறேன். அந்த கண்ட்ரியில் வந்துட்டு நம்மளோட ஏர்பேஸ் எவ்வளோ இருக்குது, அங்கே என்னென்ன ஃப்ளைட்ஸ் எல்லாம் நம்மளோட ஆர்மியோட எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்கே வந்துட்டு இருக்குது அப்படின்ற பற்றி தான் நான் அந்த இதில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, அங்கே வந்துட்டு பார்க்குறப்ப நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே வந்துட்டு ஐனின்ற அந்த இடத்துலையும் ப்ளஸ் வந்து இந்த ஐனின்ற இடம் வந்து தஜிகிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்மளோட ஏர்பேஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வைக்கணும்னு சொல்லி இது வந்து ரொம்ப நாளாக இருந்த ஒரு பிளானு. இப்போ வந்து ரீசெண்டாக அதை வந்து நம்ம வந்து வச்சு அங்கே வந்து நம்மளோட ஏர்பேஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இது வந்து பார்க்குறப்ப நம்மளோட மோடி சார் வந்து 2015 கூட அந்த ஐனின்ற இடத்துக்கு வந்துட்டு ஒரு விசிட் போயிருந்தார். அவர் மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் சாருமே வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு விசிட் போயிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே போய் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அவங்க கூட எல்லாம் வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தியிருந்தாங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்க முதல்ல எப்படி இந்த தஜிகிஸ்தானுக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு ஏர்பேஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2001 வந்து இந்த யுஎஸோட கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு அட்டாக் நடந்துச்சு இல்லையா. அதாவது இந்த செப்டம்பர் மாதம் 11th வந்துட்டு இந்த ஆப்கான்லேருந்து ஐஎஸ்ஐ டெரரிஸ்ட் வந்துட்டு ரெண்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் அவங்களோட அந்த வணிக தளங்களில் வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடித்ததில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு அந்த 10 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு அவங்களோட ஃபோர்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானில் வந்துட்டு இறக்க ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் வந்து ரஷ்யாவும் இது கூட வந்து சேர்ந்துச்சு. சேர்ந்து இவங்க வந்து மொத்தமாகவே வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இருக்கிற அந்த ஐஎஸ்ஐ எல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழிச்சிட்டு அவங்க வந்து ரிட்டன் வந்துட்டு ரஷ்யனோட ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து அங்கேருந்து ரிட்டன் போகிற டைமில் அந்த மொத்தம் அந்த ஏர்பேஸவே வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அவங்களோட ஃப்ளைட்ஸுங்கெல்லாம் அங்கே வந்து போகிறதுனால. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்மளோட இந்தியாவும் சாரி இந்த தஜிகிஸ்தானும் வந்து அவங்களோட பார்டர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்க்குறப்ப நம்மளோட சைனாவும் பாகிஸ்தான் ப்ளஸ் வந்துட்டு தஜிகிஸ்தான் இந்த மூணு கண்ட்ரியுமே வந்து அவங்களோட பார்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அந்த பார்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆனதுனால நம்மளுக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக நம்மளோட பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து அவங்களோட தஜிகிஸ்தான் பவுண்ட்ரி அந்த பார்டர்ஸ் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு மினிமம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட்டும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் இருந்தாங்க. நம்ம வந்து எப்படியாவது இங்கே வந்துட்டு ஒரு ஏர்பேஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து பார்த்தா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரஷ்யன் கவர்மெண்ட் அங்கேருந்து வந்து அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் வித்ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் வந்து நிறையாவே அந்த ஏர்பேஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த இதை எடுத்து திரும்ப ரீபில்டு பண்ணி நாங்கள் வந்து எங்கள் ஏர்பேஸாக வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ கேட்டதுனால அதுக்கப்புறம் வந்து ரஷ்யன் கவர்மெண்ட்டு இதுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. ப்ளஸ் வந்துட்டு அந்த தஜிகிஸ்தான்ற கண்ட்ரி எல்லாமே வந்துட்டு ஓகே அப்படின்னு தான் சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 70 பில்லியன் US டாலர் வந்துட்டு செலவு பண்ணாங்க இந்த இதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக. இவங்க ரெடி பண்ணி நம்மளோட MiG-29 அப்படின்ற வந்துட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து அங்கே வந்து நிப்பாட்ட ஆரம்பித்தாங்க. இதுக்கு வந்து பாகிஸ்தானும் சைனாவும் வந்துட்டு ரொம்பவே அகைன்ஸ்டாக இருந்தாங்க. நீங்கள் வந்து அங்கே வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படி இப்படின்னுலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்கடா, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கிறோம்டா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட ரெண்டு ஹெலிகாப்டர்ஸை கூட வந்துட்டு அங்கே வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க. அப்போ வந்து 2015 வந்து இந்த இதை வந்து பிளான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப நம்மளோட MI-17 அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு ஒரு 3 ஹெலிகாப்டர்ஸ் வந்து அங்கே வந்து நிற்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த தஜிகிஸ்தான் வந்து எப்படி இந்த இதுக்கெல்லாம் ஒத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காஸ்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது CSTO அப்படின்ட்டு. இந்த இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரெட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம வந்து தஜிகிஸ்தான் வந்துட்டு ஒரு மெம்பராக இருக்குது. ஸோ தஜிகிஸ்தான் மட்டும் இல்லாமல் அது கூட வந்துட்டு ரஷ்யா ப்ளஸ் வந்து அர்மேனியா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், உபகிஸ்தான் அப்படின்ற கண்ட்ரிங்க எல்லாமே வந்து இது கூட வந்துட்டு மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா கண்ட்ரிகிட்டையுமே வந்துட்டு நம்ம இந்த தஜிகிஸ்தான் வந்துட்டு கேட்டாங்க, நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபாரினோட ஏர்பேஸ் வந்து நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அதுக்கு எல்லா கண்ட்ரியுமே வந்துட்டு க்ரீனான சிக்னல் தான் கொடுத்தாங்க, ஓகே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கண்ட்ரி வந்துட்டு ஒத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுத்தாங்க அவங்க நாட்டுக்குள்ளே நம்மளும் போய் வைக்கிறது மாதிரி. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட ஏர்பேஸ் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் இந்த பர்ஹோர் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஹோர் ஏர்பேஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேணும்னு சொன்னால், அதாவது 1996 வந்து நம்மளோட
இந்தியாவில் வந்துட்டு ரா அப்படின்ற ஒரு உளவுத்துறை அமைப்பு இருக்குது. ஸோ இந்த உளவுத்துறை அமைப்பு வந்துட்டு அப்போருந்தே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து தஜிகிஸ்தானில் வந்துட்டு ஒரு ஏர்பேஸை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, நம்மளோட ஹை ஆல்டிடியூட் ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அதிக குளிரான பிரதேசங்கள், அந்த இடங்களில் வந்து நம்மளோட சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபுட்டோ இல்லை மெடிசின்ஸோ எதுவும் சப்ளை பண்ணணும்னு சொன்னால், நம்ம இந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஆனோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு இதுக்காக வந்து ரொம்பவே வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தாச்சுன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தாச்சு, இந்த ரஷ்யன் ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் இந்த தாலிபான் கூட வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சண்டை நடக்கிறப்ப இந்த ஆப்கானிஸ்தான் சோல்ஜர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு இந்த தஜிகிஸ்தான் சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த தாலிபான் கூட சண்டை நடக்கிறப்ப அவங்கெல்லாம் வந்து நிறையவே வந்துட்டு அடிபட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமலே போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து, அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க எல்லாமே அங்கே இருந்து ட்ரீட் பண்ணி அவங்கெல்லாம் திரும்ப வந்துட்டு ரொம்பவே குயிக்காக வந்துட்டு ரிகவரி ஆகிட்டு திரும்ப வந்துட்டு அவங்க டியூட்டியை பார்க்குறதுக்கெல்லாம் வந்துட்டு ரெடி ஆனாங்க. 2002 வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏர்பேஸ் வச்சே ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பரகாரன்ற இடத்துலையும். ஸோ அங்கேயும் அங்கே வந்து ரஷ்யாவும் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஃபுல் சப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ரஷ்யாவும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு அந்த ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த காஸ்டோன்ற மெம்பர்ஸ், ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாமே கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த பருகார்ன்ற ஏர்பேஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கிடச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு பழைய ஏர்பேஸு, இது எப்போருந்து யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறப்ப 1980 இந்த ஏர்பேஸ் வந்து யூஸ் பண்ணாமலே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து இதை திரும்ப நாங்களே ரெடி பண்ணிவிட்டு நாங்களே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ டோட்டலாக இதுக்கு வந்துட்டு ஒரு $5 million வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் செலவு பண்ணி ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து டெண்டர் விட்டாங்க, நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த பிரைவேட் கம்பெனி என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஏர்பேஸ் நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஃபைனலாக வந்து நம்ம நாடு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு BRO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பெனி மாதிரி இருக்குது, அந்த இது வந்து என்னென்னு சொன்னால் இந்த பார்டர்ஸ் ஏரியாவில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ப்ளஸ் வந்து இந்த ரோடு போடுற வேலை இந்த மாதிரி வேலைங்கள்லாம் வந்துட்டு அந்த BRO கம்பெனி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு இந்த நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு அதை வந்து 2005 வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவில் வந்து நம்மளோட ஏர்பேஸ் வந்து MiG-29 அப்படின்ற ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து இன்றைக்கி வந்துட்டு அங்கே வந்து இருக்குது அப்படின்னா, இந்த ஏர்பேஸில் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவேன். ஸோ வந்து உங்களுக்கு டோட்டலாக இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த தஜிகிஸ்தான்ற இடத்துல வந்துட்டு இருக்கிற என்னென்ன ஃப்ளைட்ஸுங்க இருக்குது, என்ன ஏர்பேஸு அப்படின்றதுக்கான இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இந்த நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜாக இந்த மூலமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.